நான் தான் உங்கள் வில்லேஜ் மாத்த சோப்பிரகாசம் பேசுகிறேன். இப்போ வீட்டிலே மிக அருமையான முறையில் நாலு வகையான பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பள பஜ்ஜி. இப்போ வீட்டில் மிக எளிமையான முறையில் நாலு வகை பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு அரை கிலோ, பஜ்ஜி மாவு 200 கிராம், அப்பளம் 5, வாழைக்காய் 2, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, உப்பு, மிளகாய்த்தூள் செஞ்சு காட்ட போகிறேங்க. நண்பர்களே, பஜ்ஜிக்கு தேவையானதான் ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கு தேவையான வெங்காயம் அரைஞ்சாச்சு, உருளைக்கிழங்கு அரைஞ்சாச்சு, வாழைக்காய் ரெடியாக இருக்குங்க, அடுத்து அப்பளம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா மிக்சிங் கலக்க போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மாவு மிக்சிங்காக மாவை இப்போ ரெடி பண்ண போகிறோம். கடலை மாவு 1/2 கிலோ, பஜ்ஜி மாவு 200 கிராம், உப்பு, மிளகாய்த்தூள். கடலை மாவை கிண்ணத்தில் கொட்டிக்கணும். பஜ்ஜி மாவையும் கொட்டிக்கணும். உப்பு தேவையான அளவு இங்கே தவறு போட்டுக்கணும். இப்போ அருமையான மாவு மிக்சி செய்யணும். அடுத்தது பஜ்ஜி மாவுக்கு தேவையானதெல்லாம் சரி பண்ணி போட்டாச்சு. அடுத்தது மிக்சிங் பண்ண வேண்டியதாக தண்ணியை ஊற்றி பஜ்ஜி கேத்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து மாவை மிக்சிங் தண்ணி ஊற்றி கலக்க வேண்டியதுதாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா மாவு ஒன்றா மிக்சிங் ஆகணும். நல்லா பார்த்து நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இது பண்ணிக்கணுங்க. நல்லா மாவு மிக்சிங் ஆகிட்டு இருக்கு. தண்ணி ஊற்றாமல் தடுப்பாக எதாவது நல்லா கலக்கணுங்க. நல்லா சாப்பிட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பஜ்ஜிக்கு தேவை ரெடி பண்ண வேண்டியதுங்க. பஜ்ஜிக்கு மாவுலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சிங்க. அடுத்தது அடுப்பை பற்ற வைக்க போகிறோங்க. அடுப்பு பற்ற வச்சு போகிறோங்க. அடுப்பு பற்ற வச்சு அடுத்து வானலில் போட போகிறோம். வானலில் போட்டாச்சு. இந்த சூடு வேணும்னு அடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். வானல் சூடாகிடுச்சிங்க. எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா சூடாகிட்டுருக்கு. சூடு வேணால் நம்ம பஜ்ஜி போட வேண்டியதுதாங்க. சூடாகிடுச்சிங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி இதை போட ஆரம்பிச்சாச்சிங்க. அருமையாக நல்லா இதாகுது. நல்லா உப்பி வருதுங்க. வாழைக்காய் பச்சி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. அருமையாக இருக்குது. நல்லா உப்பி வெந்துக்கிட்டு இருக்கு. அருமையாக நல்லா மிக்சிங் கலந்தனால அருமையாக இருக்குங்க. இவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது. சாஃப்டாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பஜ்ஜி நல்லா அருமையாக செவருதுங்க. அருமையாக இருக்கும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. அருமையாக ரெடி ஆகிடுச்சி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. வாழைக்காய் பஜ்ஜி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உலகம் பஜ்ஜி போட போகிறேங்க. உலகம் பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதை போட்டாச்சு. நல்லா பஜ்ஜி நல்லா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா பிரட்டி விடணும். அருமையாக இருங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பஜ்ஜி
அருமையான வாழைக்காய் உருளைக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். பாருங்க அருமையா செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். வெங்காய பஜ்ஜி அருமையா வந்துகிட்டு இருக்குங்க, அருமையா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வேவுது. வீட்டில் அருமையா இருக்கும், செஞ்சு பாருங்க. வெங்காய பஜ்ஜி அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க, வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க, அருமையா இருக்கும், வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க வீட்டில். அடுத்து அப்பளம் பஜ்ஜி நிறைய வந்துகிட்டு இருக்குங்க, அருமையா இருக்கும், வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அப்பளம் பஜ்ஜி நல்லா அருமையா இருக்குங்க, நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ உங்களுக்கு அப்பளம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சுங்க, வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காம வில்லேஜ் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அருமையாக அப்பளம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க, நன்றி, வணக்கம். ரெடி ஆயிடுச்சுங்க, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்பளம் பஜ்ஜி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, அருமையாக இருக்கும். வணக்கங்க, நான் தான் வில்லேஜ் மாஸ்டர் பர்சன். நீங்கள் வீட்டில் அருமையாக செஞ்சு பாருங்க. இந்த சேனலுக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபர், ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவபிரகாசம்.